வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் நம்மில் பலரும் நமது முன்னோர்களின் வாழ்வியல் முறைகளுக்கு திரும்பிச் செல்லவே ஆசைப்படுகின்றோம். மண்பானை சமையல், வாழை இலை விருந்து, ஆர்கானிக் உணவு வகைகள் போன்றவற்றின் வரிசையில் செம்பு பாத்திரங்களும் இடம் பிடித்துள்ளது. நம்மில் பெரும்பாலானோரும் தண்ணீர் குடிப்பதற்கு பிளாஸ்டிக் பாட்டில்களையே பயன்படுத்தி வருகின்றோம். இந்த சூழ்நிலையில் செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்து குடிப்போர்களின் எண்ணிக்கையும் பரவலாக அதிகரித்து கொண்டே வருகின்றது. பொதுவாக மற்ற பாத்திரங்களை விடவும் செம்பு பாத்திரங்கள் பயன்படுத்துவதே சிறந்தது என பலராலும் சொல்லப்படும் நிலையில், அது எப்படி? தண்ணீரை செம்பு பாத்திரத்தில் ஊற்றியதும் இவ்வளவு சத்துக்கள் உருவாகிறது என்ற சந்தேக குரலும் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்றைய வீடியோவில் சாதாரண தண்ணீரை செம்பு பாத்திரத்தில் ஊற்றி வைப்பதால் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் அதை குடிப்பதால் நமது உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து பார்க்க இருக்கிறோம். எனவே பயனுள்ள இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்துவிட்டு வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். தினமும் இரவில் செம்பு பாத்திரத்தில் நீரை நிரப்பி வைக்கும் பொழுது காலையில் காப்பரயான்ஸ் எனப்படும் ஒரு வகையான திரவம் சிறிய அளவில் நீரில் கலக்கும். இது நீரில் உள்ள பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண் கிருமிகளை அழித்து நீரை சுத்தப்படுத்தும். ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ள இந்த நீரை குடித்து வரும்பொழுது அது வயிற்றுக்குள் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை அழிக்க செய்கின்றது. அதோடு வயிற்றில் உண்டாகும் புண்கள் மற்றும் அஜீரணம் போன்றவற்றிற்கும் சிறந்த தீர்வாக அமைகின்றது. வயிற்றை சுத்தம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களின் செயல்பாடுகளையும் ஒழுங்குபடுத்துகின்றது. இதனால் உடலில் இருக்கும் கழிவுகள் அனைத்தும் முறையாக அகற்றப்பட்டு நாம் சாப்பிடும் உணவில் இருக்கும் ஊட்டச்சத்துக்களை உடல் உறிஞ்சவும் பெரிதும் உதவுகின்றது. வேகமாக உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்து குடித்து வரும்பொழுது இது செரிமான அமைப்பை சீராக்குவதோடு உடலில் இருக்கும் கொழுப்புகளையும் கரையச் செய்கின்றது. இதனால் ஆரோக்கியமாக உடல் எடையை குறைக்க முடியும். செம்பு பாத்திரத்தில் ஊற்றி வைத்த நீரை குடித்து வரும்பொழுது இது உடலில் ஏற்படும் சிராய்ப்பு, வெட்டுக்காயம் போன்ற காயங்களை விரைவாக குணப்படுத்த உதவுகின்றது. மேலும் செம்பு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தவும் உடலில் இறந்த செல்கள் நீங்கி புதிய செல்களை உற்பத்தி செய்யவும் உதவுகின்றது. உடலின் வெளிப்புற காயங்கள் மட்டுமில்லாமல் உள் காயங்களையும் குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டுள்ளது. மேலும் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுவதோடு உடலில் உயர் இரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள் வைத்திருக்க உதவி செய்கின்றது. அடுத்ததாக, புற்றுநோயால் பாதிப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் தினமும் செம்பு பாத்திரத்தில் ஊற்றி வைத்த நீரை குடித்து வரும்பொழுது புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவதாக சொல்லப்படுகின்றது. செம்பு ஒரு வலுவான ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளை கொண்டுள்ளது. இது உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடி உடலில் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைக்கின்றது. மேலும் தைராய்டு சுரப்பை ஒழுங்குபடுத்தும் ஆற்றல் இந்த செம்பு பாத்திரத்தில் வைத்த தண்ணீருக்கு இருக்கின்றது. உடலில் தாமிர சத்து குறையும் பொழுதுதான் தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகின்றது. தினமும் செம்பு பாத்திரத்தில் ஊற்றி வைத்த நீரை பருகி வரும்பொழுது உடலில் தாது சத்துக்களின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டு தைராய்டு சுரப்பிகள் சீராகும். தாமிரத்திற்கு அழற்சி எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக உள்ளதால் இது கீழ்வாத நோயினால் உண்டாகும் மூட்டுவலி, மூட்டு வீக்கம் போன்றவற்றையும் குணமாக்குகின்றது. அடுத்ததாக, செம்பு பாத்திரத்தில் வைத்த தண்ணீரை குடித்து வருவதன் மூலம் மூளையின் ஆரோக்கியம் மேம்படுவதோடு வலிப்பு நோய் போன்றவை ஏற்படாமல் தடுக்க உதவுகின்றது. மேலும் மூளையை பாதுகாக்கும் மயிலின் வளர்ச்சிக்கும் தாமிரம் பெரிதும் உதவுகின்றது. அடுத்தபடியாக, கர்ப்பிணி பெண்கள் இந்த காப்பர் பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து குடித்து வரும்பொழுது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடலில் தொற்றுநோய் ஏற்படுவதை தடுப்பதோடு கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் இரத்த சோகை பிரச்சனைகளும் தடுக்கப்படுகின்றது. அடுத்ததாக, செம்பு பாத்திர நீரை குடித்து வரும்பொழுது உடலில் மெலனின் உற்பத்தி மேம்படுகின்றது. மேலும் இதிலுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் சருமத்தில் சுருக்கங்கள் மற்றும் திட்டுகள் ஏற்படாமல் பாதுகாத்து சருமத்தை பளிச்சென்று வைத்திருக்க உதவுகின்றது. நாம் சாதாரணமாக குடிக்கும் தண்ணீரை செம்பு பாத்திரத்தில் ஊற்றி வைத்து குடிப்பதன் மூலமாக இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றது. இதற்காக நாம் பெரிதாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. எனவே எளிமையான இந்த செயலை செய்து குடும்பத்தில் உள்ள அனைவரின் ஆரோக்கியத்தையும் பேணிக்காத்து நலமோடு வாழ்வோம். நன்றி.
மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், பயனுள்ளதாக தெரிந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.